ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நண்பா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 நாள் ஆச்சு, ஒரு ஸ்பேஸ் வச்சு ஒரு வீடியோ போட்டு 5 நாள் ஆச்சு, உங்களை சந்தித்து ஒரு 5 நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 நாள் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேலைனால வந்து ஓடிக்கிட்டே இருக்கேன், வேலை வந்து ஒரு இடத்துல இருந்து நின்றுட்டேன். அது காரணம் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வந்து முடிவடைந்து விட்டது. இதெல்லாம் ஏன் உங்களை சொல்லிட்டு இருக்குன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்பீங்க, என்னடா 5 நாள் என்னடா பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கு, நிறையா பேர் வந்து பாதிப்படைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு முன்னாடி யாரோ வந்து ஒருத்தவங்க இந்தியாவில் தான் பிரிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேண்டிக்கிறேன் நண்பா. வேண்டிக்கிட்டு இன்றைக்கி வந்து இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபுல் வீடியோவோ பாருங்கள் நண்பா, இது உங்களுக்காகவே வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். 1 வாரம் ஆச்சு, நம்ம பசங்களை எப்படியாவது ஒரு குஷிப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா இப்போ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து கீழே வந்து லைக் பண்ணுங்கள் நண்பா, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது எதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து வேற லெவலில் போக போகிறாங்க காலத்தில். அவங்கள பார்த்தா சிரிக்காமல் பார்க்கணும்னுப்பா, நீங்கள் வீடியோ பார்க்க போதா அப்போ தான் நீங்கள் வந்து பெரிய ஆள். அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வாசலில் பேசலாம் நண்பா, நார்மலாக ஒரு இது விஷயம் பேசலாம். நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு வாசலில் ஒரு நாய் வந்து குட்டி போட்டிருக்கு. 8 குட்டிகள் போட்டிருந்துச்சின்னு நினைக்கிறேன், 8க்கு மேலே போட்டிருக்கு. அந்த குட்டிக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு நாய் வந்து சாப்பிட வந்திருக்கும் போல இருக்கு. அது திங்க வந்துருச்சா கடிச்ச வந்துச்சான்னு தெரியல. அந்த குட்டிகளை தாய் நாய் வந்து என்னாச்சுன்னா கடித்து விரட்ட ஆரம்பிச்சிச்சு. பக்கத்துலேயே இன்னொரு நாய் கிடக்குது, ஒரு தொம்மை நாய், அது என்னச்சுன்னா சேர்ந்து பயங்கரமாக போய் அதை அடித்து விரட்டுச்சு. விரட்டணுன்னா பக்கத்தில் போச்சா அந்த குட்டி நாய் என்ன செஞ்சுன்னா அந்த குட்டிப்பட்ட நாய் டப்புன்னு விட்டுட்டு குட்டியை பார்க்க போயிடுச்சு. விரட்டிட்டு போன இன்னொரு நாய் என்னாச்சுன்னா அங்கே நின்றுட்டு இருந்துச்சுல, அடடாடா திடீர்னு இவ்வளோதெல்லாம் வெட்டிட்டு வந்து நம்மளை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டான்ட்டு அது பயத்திலே பீதியாகி தெரிச்சு ஓடிடுச்சு. அவ்வளோ நேரம் பயங்கரமாக சவுண்டு விட்டுட்டு அதை கடிக்க போனாய், இது விட்டுட்டு ஓடினோன்னா தெரிச்சிருச்சு. மறுபடியும் போயிட்டு திரும்பி வந்தோன்னா நின்ற நாய் திரும்பி ஓடுது, அது எங்கேயோ போயிடுச்சு, அதை வெட்டிட்டு ஓடாமல். அது மாதிரி தான் நிறைய இப்போ வந்து மக்கள்லாம் நிறைய விஷயம் போயிட்டுருக்காங்க. ஆளு கூட இருந்தால் தான் வந்து பல்காக வந்து காமிச்சிக்கிறது, சிங்கிளாக இருந்தால் அண்ணே வணக்கணையே அப்படி கூட கூடு கோமுடு கும்புலாம் போட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரி தான் இப்போ வந்து நாய்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக்டாக்ல போயிடலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் பேசிக்கிட்டே இருப்பேன், திடீர்னு வந்து மீம்ஸ் வரும் நண்பா, வீடியோ வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜேகே முத்து இவரோட வீடியோவை பாருங்கள். இவர் தான் வந்து இங்கிலீஷ்லேயே வந்து நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலாந்துக்காரங்களே ஓரம் கட்டின ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா அந்த ஐ மேன் இங்கிலீஷ் மேன் பட்டே கலப்பினவர். அவர் வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பாருங்கள். டேக் ரெஸ்பெக்ட், ஓகே, ஐ எம் ஜென்டில்மேன், ஓகே, சாரி, ராங் வாய்ஸ் சாரி, ஓன்லி ரைட் வாய்ஸ், ஐ எம் ஐ எம் படிப்பு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒன்று தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, அதில் எந்த சட்டம் சிறந்த பார்த்துருப்பீங்க. செம்மையாக இருந்திருக்கு அவரோட ஸ்பீச்சு, வேறு லெவலு. ஏன்னா இங்கிலீஷ் மேன்லேயே இங்கிலீஷ்லேயே பிறந்து இங்கிலீஷில் வளர்ந்து வருவார், அதனால வந்து ஐயாமே இங்கிலீஷுமே அப்படி தான் சொல்லுவார். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வருங்காலம் வந்து சினிமாவில் வந்து பெரிய பாடகராக போகிறவர் இவர் தான். இவர் பேர் வந்து தெரியல, சரியான பாடகராக போகிறார். இவர் வந்து டிக்டாக்ல வந்து பெரிய லெவலில் இருக்காப்புல, இருக்கிறதுலாம் கரெக்டு தான்ப்பா. பெரிய இதுக்கெலாம் வந்து சினிமாவில் வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கான், நீங்களே பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட், எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எனக்கு சினிமாவில் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு 10 நாள் கழிச்சு சென்னை வர சொல்லிருக்காங்க. பார்த்துட்டீங்க, முடியல, உங்களால் கொஞ்சம் முடியாம தான் இருக்கு. அப்படியே அந்த இதை பார்த்துட்டு இவர் வந்து எந்த லெவலில் பாடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துருங்க. பார்த்துட்டு இவருக்கு வந்து பெரிய பாராட்டு மலையெல்லாம் கொடுத்துருங்க. ஏன்னா வந்து கொடுத்தாதான் வந்து அவர் இன்னும் மேலும் வளர்ந்து வேற லெவலில் போகாப்புல. இதுக்கு மேலே இது பண்ணாதீங்க பார்த்து அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் எவ்வளோ சிங்கர்லாம் இருக்காங்க, பார்த்துட்டு கதறி ஓடிடுவாங்க. இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் வந்து டீசெண்டாக கமெண்ட் பண்ணுங்க நண்பா, அவர் வந்து பாடுறது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் மட்டும் லைக் பண்ணிவிடுங்க. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்தி நிப்பா, காதல தான் சேர்த்து வைப்பா. அடி எதுக்கு புள்ள உனக்கு, என் மேல நான் உனக்குன்னு தான் சொய் சொய் பாப்பேன் கையளவு. உன் குரலை கேட்டு அவன் செத்துருவான் பாரு, கண்டிப்பா நடக்கும்.
நம்ம வீடியோவில் வந்து நிறைய காமெடி வீடியோலாம் வந்து ஆட் பண்ணலாம்னு இருக்கேன் நண்பா. நம்ம இதில் வந்து இப்போ 5 நாள் வந்து வீடியோ பண்ணாதனால இனிமேல் தொடர்ந்து பண்ணுவேன். ஓகே நண்பா, அந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி சொல்லுங்கள். நம்ம சேனல் எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோலாம் செஞ்சிக்கலாம்.